ஹலோ கைஸ், வெல்கம் டு எவ்ரி திங் டாய்ஸ். நம்ம சேனலில் எல்லா விதமான டாய்ஸ் வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் கிச்சன் செட்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது. இதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த கிச்சன் செட்டை நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், 200 கொடுத்துருக்காங்க. இதே ரேட்டு தான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து சேல்ஸ் பண்ணுற ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. நம்ம வந்து கிச்சன் செட்டை அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். வாங்க பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரில் வந்து இதுக்கு பேக் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு வந்து க்யூட்டாக இருக்குது. நம்ம வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு இந்த பேகை கூட தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. ஸ்மால் பேக் தான் இது, கிச்சன் செட் அப்படின்னு வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னை அப்படிங்கிறத இதில் வந்து போட்டிருக்காங்க, நம்ம சென்னையில் தான் வாங்கியிருக்கோம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு குக்கர் மாதிரி குக்கர்னு வருது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரில, ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை ஏதாவது சின்னதாக நம்ம இட்டிலாம் சுட்டு வந்து மூடி வைப்போம் பார்த்தீங்களா, சூட் பாக்ஸ் தான் அப்படி தான் சொல்லணும். சூட் பாக்ஸ் மாதிரில க்யூட்டாக அழகாக பிங்க் கலரில் டார்க் பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. ஓகே, நம்ம இதை வந்து இப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா குக்கர் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டீல் தான், ஆனால் வந்து பிளாஸ்டிக் திங்ஸும் கொஞ்சம் வந்து மிக்ஸ் ஆகி தான் கொடுத்துருக்குறாங்க, ஃபுல்லாகவே ஸ்டீல் கொடுக்கல. இது வந்து குக்கரு, பார்க்க வந்து நல்லா தான் இருக்குது, அழகாக நல்லா க்ளோஸ் ஆகுது மூடி கூட சூப்பராக. குக்கர் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து டீலாம் வடிகட்டுற டீ வடின்னு சொல்லலாம், இல்லை ஜூஸ் வடிகட்டலாம், அது மாதிரி கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருக்குது. ஜூஸ்லாம் வடிகட்டுற ஜூஸ் வடி மாதிரி இருக்குது, அது வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, பார்க்க எதுவுமே நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு லோ குவாலிட்டி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது இது. ஓகே, இதே நம்ம வச்சிடலாம். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து அடுப்பே வந்து இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் அடுப்பு கொடுத்துருக்குறாங்க, மினியேச்சர் அடுப்பு தான் இது. நம்ம வந்து ரியலாலாம் இதில் குக் பண்ண முடியாது, இது வந்து வந்து விளையாடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஆனால் வந்து பார்க்க வந்து நல்லாவே இருக்குது இது. இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது இந்த அடுப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு பக்கெட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் இதில் வந்து இந்த கைப்பிடி கிடையாது, வேறு இது சின்ன டம்ளர் மாதிரியும் இருக்குது பார்க்க. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். வெளியிலலாம் பார்க்க நல்லாயிருக்கு, உள்ளரை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு பழைய பீஸ் மாதிரி இருக்குது, ஆனால் இது இப்படி தான் வந்திருக்கு இதுலேருந்து. ஓகே, ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னன்னு தெரில, இது என்ன சரியா, இதில் வந்து கொஞ்சம் மண்ணை வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதுக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு எனக்கு அப்படி தெரிஞ்சுது, அதனால தான் சொல்லியிருக்கேன் அப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது திறக்கிறதுக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம ஏதாவது இதில் போட்டு வந்து மூடி வச்சுருக்கலாம், அது மாதிரி இருக்குது சின்ன பாக்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாப்பாடெலாம் சமையல்லாம் பண்ணிட்டு எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தட்டு கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். தட்டு சின்னதாக நம்ம வீட்டில் ரியலாக இருக்கிற தட்டு மாதிரியே சின்ன சைஸில் வந்து செஞ்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து ஒரு தட்டு மாடலில் தான் இருக்குது, இதுவும் கொஞ்சம் வந்து மாடல் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி கட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. கட்டைக்கான உரலை வந்து நம்ம எடுக்கலாம் தேடி. ஓகே, உரல் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வந்து சப்பாத்தி வந்து இதில் வந்து வளர்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இட்லி தட்டு கொடுத்துருக்குறாங்க, இதில் வந்து எத்தனை 3-6 இட்லி வந்து நம்ம அவிச்சு எடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு தட்டு வந்து நம்மளுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தட்டு கொடுத்துருக்காங்க, இது வந்து வேறு மாடலில் இருக்குது. 3 தட்டு நம்ம பார்த்துருக்கோம், 3 வந்து வேறு வேறு ஷேப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, இந்த தட்டுமே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு தொட்டுக்கறி கிண்ணி அப்படின்னு சொல்லலாம், இதில் வந்து நம்ம சமையல் செஞ்சுட்டு ஏதாவது கூட்டு பொரியல் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி வச்சுக்கலாம், அதுக்கான ஒரு தட்டு மாதிரி இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சின்னதாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மத்து ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம தயிர் கடையலாம், இல்லை வேறு ஏதாவது நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஏதாவது கடையிறாக இருந்தால் முட்டை கடையலாம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பெல்லாம் பொறிச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, க்யூட்டாக அழகாக சின்னதாக இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தோசை கரண்டி நம்மளுக்கு தந்திருக்காங்க, சின்ன சைஸில் சூப்பராக இருக்குது பாருங்கள். தோசை கரண்டி வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூடி கொடுத்துருக்காங்க, இது எதுக்கான மூடின்னு சரியாக தெரில, ஒருவேளை இதுக்கு மூடுறதா இல்லை எதுக்கான மூடின்னு தெரில. பட் வந்து இது வந்து ஒரு எதுக்கும் மூடுறது தான் இது, அது உள்ளே இருக்குதா என்னென்னு தெரில, நம்ம பார்க்கலாம் வருதான்ட்டு. இது வந்து இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் நம்ம, இதாவது இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஸ்பூன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கலாம். இந்த பாருங்கள் ஸ்பூன்ஸ் வந்து வேறு வேறு மாடலில் வந்து ஸ்பூன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, சின்ன சைஸ் பெரிய சைஸ்ன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு மாடலாக இருக்குது, இந்த ஸ்பூனு ஒரு சின்னதாக ஒரு சாப்பாடெலாம் அழுற மாதிரியான ஸ்பூன் மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஏதாவது நம்ம எண்ணெய்லாம் எடுத்து ஊற்றிக்கலாம், சின்ன சைஸில் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இது எதுக்குன்னு தெரில எனக்கு சரியாக, இதுவும் பார்க்க நல்லாயிருக்கு. இதில் ஒரு மணிலாம் கொடுத்துருக்காங்க, இது வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கலாம். இது வந்து அடுப்பில் வச்சுட்டு ஏதாவது சமைச்சிட்டு நம்ம எழுந்து எடுக்கலாம், அது மாதிரியான ஒரு இதில் தான் தந்துருக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து லாஸ்ட்டில் வந்து ரெண்டு ஸ்பூன்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்பூன்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ரெண்டு வேறு வேறு ஷேப் தான். ஓகே, சூப்பராக இருந்ததா, பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டாய்ஸ் வந்து நம்ம மினியேச்சர் கிச்சன் செட் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்தாச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டாய்ஸ் வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து விளாண்டதுக்கப்புறம் தொலைஞ்சி போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து இந்த பேக்லேயே நம்ம போட்டு வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து நம்மளுக்கு காணா போகாமல் இருக்கும். இப்போ நான் அந்த திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எடுத்து வந்து காமிச்சிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி உள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம். நம்ம விளாட்றப்போ இதை வந்து எடுத்து விளாண்டுக்கலாம், ஒன்று ஒன்றா நம்ம வந்து உள்ளே வந்து எடுத்து வைக்கலாம். வாங்க பாருங்கள். நம்மளுக்கு அப்போ தான் வந்து தொலைஞ்சி போகாமல் இருக்கும். நம்ம வந்து விளாண்டுட்டு அப்படியே அங்கங்கே போட்டுட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து காணா போகும், அப்புறம் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து வாங்க முடியாது. அதனால் வந்து நம்ம எடுத்து பத்திரமாக வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாத்தையும் எடுத்து இது உள்ளே போட்டு வச்சுக்கலாம், போட்டு நம்ம வந்து பேகை மூடி வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.